ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைய தினம் ஐப்பசி ரேவதி. இது எறும்பியப்பா என்கிற ஆச்சாரியரின் திருநக்ஷத்திரம். எறும்பியப்பா மணவாள மாமுனிகள் நியமித்த அஷ்டதிக்கஜங்களுள் ஒருவர். கலாப காலத்திற்கு பிறகு மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி அங்கே இருந்த கிரமங்களை மீண்டும் நேர்படுத்தி காணாமல் போன அழிந்து போன பல கிரந்தங்களை புனர் நிர்மாணம் செய்து பல ஆச்சாரியர்களை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைத்து மீண்டும் ஸ்ரீரங்கம் பொலிவு பெறும்படி செய்தார். மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்த காலம் நல்லடி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஓரொரு ஆச்சாரியர்களின் காலத்திலும் பலவிதமான தொல்லைகளை ஸ்ரீரங்கம் சந்தித்து வந்தது. மணவாள மாமுனிகள் காலத்திலேயே அப்படி தொல்லைகள் இல்லாமல் சம்பிரதாயம் நன்றாக வளர்ந்தது. இந்த மணவாள மாமுனிகளின் பெருமையை கேட்டு ஸ்ரீரங்கம் வந்த பல ஆச்சாரியர்களுள் எறும்பி அப்பாவும் ஒருவர். இவர் எறும்பி என்கிற கிராமம், இது கடிகாச்சலம் என்கிற ஷோழிங்கர் என்று சொல்லப்படுகிற திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு அருகே உள்ள எறும்பி என்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர். மாமுனிகளின் பெருமைகளை கேட்டு ஸ்ரீரங்கம் வந்து அடைந்து மாமுனிகளின் காலக்ஷேப கோட்டியிலே அன்வைத்தார். மணவாள மாமுனிகள் திருவாய்மொழிக்கு அற்புதமாக வியாக்கியானங்களை கொண்டு, பூர்வர்களின் வியாக்கியானங்களை கொண்டு காலக்ஷேபம் சாதிப்பதில் மிகவும் தேர்ந்தவர். எறும்பியப்பா வந்த சமயம் மணவாள மாமுனிகள் திருவாய்மொழியிலே தொடக்க பாசுரமான உயர்வர உயர்நலம் என்கிற பாசுரத்துக்கு அர்த்தம் விளக்கி கொண்டிருந்தார். வேத வேதாந்தம், இதிகாச புராணம் போன்ற பல சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள்களை காட்டி மிகவும் அற்புதமாக எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயம் செய்து காட்ட எறும்பியப்பா அதில் மிகவும் ஈடுபட்டு போய் இருந்தார். காலக்ஷேபம் முடிந்த பின்பு ததியாரதனத்துக்கு மணவாள் மாமுனிகள் எறும்பியப்பாவை அழைக்க எறும்பியப்பா சாமானிய சாஸ்திரம் சொல்லும்படிக்கு சந்நியாசி அளிக்கும் உணவு கொள்ளத்தக்கதல்ல என்று நினைத்து ததியாராதனத்தில் அன்வைக்காமல் கிளம்பிவிட்டார். ஏனோ அப்பொழுது அவருக்கு ஆழ்வார்கள் காட்டிய அர்த்தமான உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரசாதம் கொடுத்தால் அதை மறுக்காமல் வாங்கிக் கொள்ள வேண்டும், திருமாலையிலே தருவரேல் புனிதம் அன்றே என்று தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்கிறார். இவர்கள் பிரசாதத்தை கொடுத்தால் அது மிகவும் புனிதமானது, அதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் சொல்கிறார். அது ஏனோ அவருக்கு நெஞ்சில் படாமல் சாமானிய சாஸ்திரத்தை பார்த்து அங்கிருந்து விலகி செல்கிறார். தன்னுடைய கிராமத்தை சென்றடைந்து காலையிலே தன்னுடைய திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாராதனம் செய்வதற்காக தயாராகி கோயில் ஆழ்வார் சன்னதியை திறக்க முற்படும் பொழுது சன்னதி திறக்க மறுக்கிறது. கதவுகள் திறக்காமல் இருக்க மிகவும் வருத்தப்பட்டு எறும்பியப்பா அந்த வருத்தத்துடன் உணவும் உட்கொள்ளாமல் சிறிது சயனித்துக் கொள்கிறார். அப்பொழுது அவருடைய கனவிலே
எம்பெருமான் தோன்றி, மணவாள மாமுனிகளிடம் நீர் அவசாரப்பட்டீர். அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் உணவு கொடுக்க, பிரசாதம் கொடுக்க, அதை சாமானிய சாஸ்திரத்தை பார்த்து நீர் வாங்கி கொள்ளாமல் வந்துவிட்டீர். உடனே சென்று அவரிடம் சரணடையும் என்று எம்பெருமான் நியமிக்க, எறும்பியப்பா சொப்னம் கலைந்து விழித்து பார்த்து, இது என்ன இப்படி ஒரு ஆச்சரியமான கனவு என்று நினைத்து, உடனே தான் செய்த தவறை உணர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்தடைந்து மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளிலே வந்து விழுகிறார். அவரை ஆச்சாரியராகவும் ஏற்றுக்கொள்கிறார். சிறிது காலம் மணவாள மாமுனிகளுடன் இருந்து சம்பிரதாய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு, பின்பு தன்னுடைய கிராமமான எறும்பிக்கு சென்று, அங்கிருந்து சம்பிரதாயத்தை வளர்த்து வருகிறார். மீண்டும் ஸ்ரீரங்கம் சென்றடைந்து மணவாள மாமுனிகளிடம் காலக்ஷேபங்களை கேட்டு விஷயங்களை மேலும் அழகாக தெரிந்து கொள்கிறார். தம்முடைய ஊருக்கு மீண்டும் திரும்பி வருகிறார். சிறிது காலத்தில் மணவாள மாமுனிகள் திருநாடு சென்றடைய எழுந்துள்ள அந்த விஷயம் கேட்டு தானும் மிகவும் விரும்பி எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். தன்னையும் திருவடி சேர்த்து கொள்ள வேண்டும், மாமுனிகள் இல்லாத இந்த உலகத்திலே தானும் இருக்க முடியாது என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். இப்படி மணவாள மாமுனிகளிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு சிறந்த ஆச்சாரியர். இவர் பல கிரந்தங்களை அருளியுள்ளார். முக்கியமாக பூர்வ தினச்சரியை, உத்தர தினச்சரியை என்று அற்புதமான இரண்டு சம்ஸ்கிருத கிரந்தங்கள், பிரபந்தங்கள். பூர்வ தினச்சரியை, உத்தர தினச்சரியை என்பது மணவாள மாமுனிகளுடைய காலை அனுஷ்டானம், மாலை அனுஷ்டானம், இவை இரண்டையும் அழகாக எறும்பியப்பா தொகுத்து ஸ்லோக வடிவிலே அருளியுள்ளார். காலையில் மணவாள மாமுனிகள் எழுந்து தன்னுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்தல், பின்பு திருவரங்கநாதன் இருக்கக்கூடிய பெரிய கோயிலுக்கு எழுந்தருளி அங்கே எல்லா சன்னதிகளையும் மங்களாசாசனம் செய்தல், பின்பு தன்னுடைய மடத்துக்கு திரும்புதல், அங்கே விரிவான திருவாராதனம் நடத்தல், காலக்ஷேபங்கள் செய்தல், இது போன்ற விஷயங்களை காலையிலும், திரும்பவும் சாயந்தரம் சாயங்காலம் செய்யக்கூடிய திருவாராதனங்கள், சத்து விஷயங்களில் ஈடுபடுதல், இவை அனைத்தையும் அழகாக தொகுத்து பூர்வ தினச்சரியை, உத்தர தினச்சரியை என்று அருளியுள்ளார். பொதுவாக நாம் அனுசந்தானம் செய்யும் பொழுது பூர்வ தினச்சரியை, அதற்கு பிறகு எதிராஜ விம்சதி, அதாவது எம்பெருமானார் விஷயமாக மணவாள மாமுனிகள் அருளிய 20 ஸ்லோகங்கள், அதை அனுசந்தானம் செய்துவிட்டு பின்பு உத்தர தினச்சரியை அனுசந்திப்போம், சேவிப்போம். இது ஏனென்றால் மணவாள மாமுனிகள் காலை அனுஷ்டானங்களை எல்லாம் மதியத்துடன் முடித்துவிட்டு மதிய நேரத்திலே எம்பெருமானாரையே தியானித்துக் கொண்டு எத்திராஜ விம்சதியை அனுசந்தித்துக் கொண்டிருப்பார். பின்பு மாலை அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய்வார். அந்த கிரமத்திலேயே நாமும் பூர்வ தினச்சரியை, எத்திராஜ விம்சதி, உத்தர தினச்சரியை என்று இதை அனுசந்தானம் செய்வோம். இந்த பூர்வ தினச்சரியை, உத்தர தினச்சரியை, இவற்றை ஒருவரும் பிரசாதம் உட்கொள்வதற்கு முன்பு சேவித்தல் என்ற வழக்கத்தை பெரியோர்கள் வைத்துள்ளனர். மணவாள மாமுனிகளை பங்கி பாவனர் என்று சொல்வார்கள். ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து உட்காரும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அசுத்திகளை போக்கக்கூடிய சக்தி பெற்றவர் மணவாள மாமுனிகள். அவரை தியானித்தால் அவரிடம் உள்ள சத்வகுணம், உயர்ந்த கருணை முதலிய குணங்கள் நம்மை வந்தடைந்து நம்மையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது. அதனாலே அவரை பங்கி பாவனர் என்றே அவரை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட அவர் விஷயமான தினச்சரியையை அனுசந்தானம் செய்து அதற்கு பிறகு நாம் பிரசாதம் ஸ்வீகாரம் செய்தல் என்று பெரியோர்கள் வைத்துள்ளனர். இது தவிர வரவரமுனி சதகம் என்று
மாமுனிகள் விஷயமாக அழகாக 100 ஸ்லோகங்களையும் அருளியுள்ளார். முக்கியமாக விலக்ஷண மோக்ஷ அதிகாரி நிர்ணயம் என்ற அற்புதமான கிரந்தத்தை இவர் அருளியுள்ளார். நம்முடைய சம்பிரதாயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள், ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற பல முக்கியமான கேள்விகளுக்கு மிகவும் நுட்பமாக நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சுக்திகளை கொண்டே அழகாக இந்த விலக்ஷண மோக்ஷ அதிகாரி நிர்ணயத்திலே எறும்பியப்பா விளக்கியுள்ளார். இது கட்டாயமாக காலக்ஷேபமாக கேட்க வேண்டிய ஒரு கிரந்தம். இது தவிர உபதேச ரத்தினமாலை நாம் சேவிக்கும் பொழுது கடைசியாக ஒரு அதிகப்படி பாசுரமும் அனுசந்தானம் செய்கிறோம். மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று ஒரு பாசுரம். அதை வழக்கமாக உபதேச ரத்தினமாலை சேவித்த பின்பு அதை நாம் செவிப்போம். இந்த பாசுரத்தை அருளியவர் எறும்பியப்பா. இந்த பாசுரத்திலே மணவாள மாமுனிகளிடத்திலே சரணடைந்தவர்கள் கட்டாயமாக எம்பெருமானாலே பரமபதத்திற்கு அமானவனை கொண்டு அழைத்து செல்லப்படுவர் என்று இந்த பாசுரத்திலே எறும்பியப்பா அருளியுள்ளார். இப்படி மாமுனிகளிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருந்த ஒரு சிறந்த ஆச்சாரியர். அவருடைய திருநக்ஷத்திரம் நாளை. அவரை தியானித்து மாமுனிகளிடம் நாமும் அதை போன்ற பக்தியை பெற பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.